ஹலோ கைஸ், மைன்கிராஃப்ட் பார்ட் 21ல என்ன நடந்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் கட்டியிருந்தா அதை பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த என்ட்ரு டிராகனை அடிக்க ட்ரை பண்ண போறோம். அடிக்க முடியுமான்னு தெரியல, அடிக்க முடியுமான்றத பாத்துருவோமா? ஏகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பாத்துக்கோங்க ப்ரோ, என்டர் டிராகன் அடிக்கிறதுக்கு பெட்டு நிறைய வச்சிருக்கேன். பெட்டு அங்கேயும் வெடிக்க வச்சு இது பண்ணலாம். அப்புறம் தண்ணி நம்ம கீழே விழுந்தா விழாம இருக்கிறதுக்கு, அப்புறம் என்ட்ரை போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கு, அப்புறம் ஆர்மர் எல்லாத்தையும் டைமண்ட்ல செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப டைமண்ட் வந்து என்சான்ட் பண்ண போறோம். எதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. 30th லெவல் இருந்தாதான் இது வரும் போலடா. ஐயோ, மறுபடியும் என்ன எக்ஸ்பி ஏத்தணுமா? எக்ஸ்பி சரி வாங்கணும். இரு, இந்த ஸ்வாட மட்டும் நம்ம வந்து நெதரைட் என்னது நெதர் இதுவா மாத்துவோம். என்ன வருதோ பரவாயில்ல, கொஞ்சம் சாவடிப்பமான்னு தெரியல. ஒரு ட்ரை தான் இப்ப போறோம், நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நான் பாத்துட்டேன், ஸ்பீட் ரன் பண்ணாங்களா ஒண்ணுமே எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரோ கிடையாது, பரவாயில்ல. எனக்கு என்ன டவுட்னா, திடீர்னு நம்ம எந்த டிராகன் அடிக்க போறோம்னே, அதுக்குதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அடிப்போமா மாட்டோமான்னு. ஓகே, இப்ப பாரு, இப்பதான் நம்மால் மாதிரி மாறிட்டா. இதுவரைக்கும் வந்து ஏதோ ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா, இப்ப ஹேமர் எல்லாம் போட்டு இப்ப பாத்தீங்கன்னா தோரா மாறியாச்சு, போய் தாக்குறோம் எந்த டிராகன. எல்லாத்தையும் ஓகே, எங்கடா அந்த என்ட்ரை வச்சு மறுபடியும் இப்ப தேடி தேடி போனோம் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா அப்படி இல்ல, எனக்கு கோஆர்டினேட்ஸ் தெரியும். அந்த கோஆர்டினேட்ஸ் ஐடி என் போன் கேலரியில சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கா? ஓகே ஓகே. A few moments later. ரைட் கைஸ், வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. பாத்தீங்களா, அங்க நோண்டது நம்ம வச்ச டார்ச், இங்க தான் வந்தோம். இருட்டுல ஆனா இப்படி வந்து எட்டி பார்த்தா இங்கதான் இருக்கு எண்டு போர்ட்டல். எண்டு போர்ட்டல் இததான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேடி கஷ்டப்பட்டோம், கடைசியில வந்து கிடைக்கலன்னு சொல்லி சேடா போயிட்டோம். எல்லாரும் நீங்க வந்து சொன்னீங்கன்றதுக்காக நான் திரும்ப வந்து இங்க சர்ச் பண்ணா அப்ப கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தியா, இதுதான் ஸ்ட்ராங் ஹோல்ட். இந்த இடத்துல என்ட்ரை வைக்கணும், 12 என்ட்ரை வச்சால் நமக்கு வந்து ஒரு போர்ட்டல் உருவாக்குவோம் தானே? ஆமா, அதேதான். அது எந்த ஊருக்கு போவோம்? எண்டுன்னு ஒரு ஊருக்கா? எண்டு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. சவுண்ட மாதிரி கேக்குதா?
ஏழோ எட்டோ இருக்கும் வெயிட் பண்ணு என்னடா இதை உடச்சு ஒண்ணும் போல இரு அந்த கம்பி இடிக்குது கம்பி இடிச்சுதான் மேல ஏறிடலாம் இரு அப்சிடியன் ஆயுது இத மைண்ட் பண்ணிய ஏறது வெளியடா வீட்டுக்கு நல்ல வேலை இப்ப நம்ம அடிச்சது சொல்றேன் அடிச்சது போயிருக்குமா இல்ல திரும்பி வந்திருக்குமான்னு கேக்குறேன் ஹீல் பண்ணிட்டு நம்ம அடிச்சது அவ்வளோ அந்த இந்த டப்பா சொல்ற அது வெடிஞ்சிட்டு இருக்கோம் செத்து போடா பல பேர் இருக்காங்களே நானே குடிஞ்சிட்டு இருக்கணும் பயத்துல சாப்பிடறதுக்கே மறந்துடுறேன் எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு இத முடிக்க முடியுமா அதுக்குதான் வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு வந்த இந்த மாதிரி குதிக்க இது பண்றது அப்பயும் எனக்கு பயம் பயத்துல இதுவா இருக்குதா ஒண்ணும் இல்ல ப்ரோ பதட்டமே இல்லாமல் மேல போறோம் பதட்டமே இல்லாமையா எப்பாடா போடா ஐயோ
கேபிட்டல் தான். எங்கடா போச்சு போலாமா கொஞ்சம் தூரமா போ, அப்பதான் ரெண்டு மூணு பக்கத்துல அங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஐட்டு பர்ஃபெக்டா இருக்குமா இல்ல அந்த ஐட்டு போட்டுக்கலாம்? இல்ல இல்ல இதுவே ஓகே தான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு அச்சமா மூணு அச்சமா சரி போடு 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 பிளாக் இருடா இருடா பயமா இருக்கு. எனக்கு அவரோட வந்து எச்சத்து போயிரோனோ பயமா இருக்கு. அதுதான் அதுதான் அந்த பயத்தை சாப்பிடுனால கீழ விழுந்தாவது அந்த கொஞ்சம் அதுதான் லைஃப் ஏத்திக்கிறேன் நானு. ஆஹ் அவ்வளவுதான்டா, இதை வச்சிடலாமா? இன்டென்ஸா போகுது ப்ரோ. இந்த இடத்துக்கு வந்து அடிக்கலன்னா அது ஏதோ பதட்டத்துல ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு தண்ணி எல்லாம் கரெக்டா பக்கத்துல வச்சிருக்கேன். இருக்குடா இருக்குடா, அங்க பாரு, அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு, மொத்தம் மூணு இருக்கு. இன்னும் படுமா? என்னடா இது? இரு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் 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 மேல. வழி இருக்குடா, பவு வச்சு அடிக்கிற வழி இருக்கு, அப்புறம் இங்க ஏறி போய் அவன் வாயில அடிக்கணும், அப்படி இல்லைன்னா பெட் வச்சு அடிக்கணும். இத்தனை வழி இருக்கு, எல்லாமே நான் ரெடியா இருக்கேன். இத்தனை வழிக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் பவர் குறைஞ்சிருக்கு நம்ம அடிச்சா. நம்ம கொஞ்சம் பவு வச்சு அதுதான் மொத்தமா வந்து கேங் இது பண்ணாங்க. இது வேற நேராவும் போக மாட்டேன். அடிவுழுது இந்த பக்கமும் துப்பி வச்சிருக்கான். அப்படியே கஷ்டமா இருக்கா? ரெண்டு சைடு துப்பி வச்சா வெளியும் போக முடியல. எப்படி வந்து உட்காருவான்? நானும் பாத்துட்டுதான் அடிச்சுட்டேன். நீ அடிக்கிறதுனால எந்த சோடிதான் நினைக்கிறேன். என்ன நடக்குது? அடிக்குது வேலை செய்யலாம் அப்படிதான் போல இருக்கு. எவ்வளவு விண்டு கால்குலேஷன் பண்ணாலும் அடிக்க முடியல. ரொம்ப மொக்கையா இருக்கே பவு இது. ரொம்ப திரும்பிட்டான் பாரு. இங்க டார்ச் இருக்கே, இத வேணா எத்து பாப்போமா? ஒரு டார்ச் இருக்கிறதுனால வந்து உக்காரலையோ? ஓ அப்படி வேற இருக்கலாமா? இன்னும் வெளிச்சம் இருக்கு. எங்கடா
பின்னாடி வால் இடிக்குது கரெக்டா என்ன பழம் எச்சத்து போடணும் நினைக்கிறேன் அதுக்குள்ள பறந்த ஐயோ அருவா கையில இருக்கும் பண்ணலாம் வச்சு அடிச்சுட்டு இருக்கானே அம்ப வச்சு அடிச்சு முச்சிடலாம் போலடா டே பல நாள் ஆகும் ஏய் சீரியஸ்லி ப்ரோ போடா 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 இறா 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 என்னடா கிளிக் பண்ண முடியல இன்னும் கிட்ட போணுமா என்ன டேய் இப்போ வா ஐயோ அடி வந்துடாடா ஏய் போடா ஹினாச்சி அம்மா காண்ட டேய் இப்போ ஏடா பிரஸ் பண்ண பொறுமையா பண்ணிரலாடா இது பாவுதுடா பொறுமை பொறுமையே பெருமை பெருமையே பொறுமை மறுபடியும் இந்த கம்பார்ட்மெண்ட்டை கட்டி மறுபடியும் ஒரு பெட்டை வச்சு மறுபடியும் வெடிக்க வைக்கணும் விடிஞ்சிடா அது நீ பிரஸ் பண்ணாமே எனக்கு இந்த வாட்டி கரெக்டா வேலை செய்யணும்னு வேண்டிக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற என்ன என்றால் இந்த பக்கம் போய் வைக்க இந்த நண்பர்களே எல்லாம் நெருப்பி அணைச்சி இடம் ரெடியா இருக்குது இருக்கும் தலைவரே அந்த ஒரு ஹெல்த் தானே ஒரு பெட் இருக்கு நம்மள்ட்ட இதை கரெக்டா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி வீட்டுக்கு போய் சோறு எல்லாம் எத்துன்னு வரத்தவல்ல யார எது எத்துன்னு அந்த ஒரு ஹெல்த்ல தான் இருப்பான் வர சொல்ற வர சொல்றா இப்ப அவன வெடிக்க வச்சனா டேய் சாவுடா ஒரே ஒரு எலும்பு கையில ஏறறா அவன கையில ஏறறா ஐயோ எங்க தூக்கி விட்டா ஐயோ இறா எண்டர்மேன் அடிக்க வருவான்னு நினைக்கிறேன்டா நம்ம ரவுண்ட் ரவுண்ட் போடு ரவுண்ட் போடு அப்பாடா ஐயோ இது ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைக்கிறேனே ஓ சோறு வேற இல்ல சீக்கிரம் இன்னும் நெக்ஸ்ட் கட்டில ஆமா சோறு கூட இல்ல வேற வழி இல்ல லைஃப் ஏத்த முடியாது இப்ப அந்த எண்டர்பல தூக்கி போட்டு டெலபோர்ட் ஆயி அடிச்சலாம் அங்க கரெக்ட்டா எண்டர் ஆகணும் வந்த உடனே முடியுமா வந்தான்
போடுவோமா இப்ப கிட்ட போயிடும். அங்க போயிட்டு எல்லாம் அவனுக்கு போடு இதெல்லாம் வாரியின் வீட்டுக்கு போய் பல நாள் வாழலாம். என்சான்ட்மென்ட் என்சான்ட் பண்ணி பண்ணி வாழலாம் அவ்வளவுதான். ஓகே டன். என்னடா இது முடிச்சதோ. ஏய் எக்குடா இது? எக்னா டிராகன் முட்டை பொரிக்குமா? டிராகன் முட்டை அண்ணா தொட்டா மறந்து உள்ள போயிருச்சா? தொட்டா டெலபோர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்டர்மேன் மாதிரி உள்ள இல்ல எங்கயோ மாறிச்சு. அந்த இங்கனா மறுபடியும் ஒரு முட்டை போட்டு இன்னொரு டிராகனா முளைக்கணும்னு நினைக்கிறேன். அதோ வந்துச்சு பேர். என்ன பண்ணுங்க? எதுவுமே பண்ண முடியாதா? எப்படி எடுக்கணும்? அடியில இருந்து நோண்டி எடுக்கணுமா? அடியில் நோந்தா விழுந்துட்டு மேல தொட்டா உள்ள போயிருது. அப்ப பின்ன இதை எப்படி எடுக்கிறது ப்ரோ? இதை வீட்டுக்கு எத்தனை வளர்க்கலாம் ப்ரோன்னு பார்த்தா வர மாட்டேங்குது. சர்ச் பண்ணுங்க ப்ரோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி. ஓகே பாப்போம். ஓகே இங்க டார்ச் வச்சுட்டா கரெக்டா வந்துருமான்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. வருமானத பாக்கலாம். இருங்க இருங்கடா அது நோண்டலாமா? ஆ மாறி வந்துருச்சு. We got that golden dragon egg. Dragon egg எடுத்தாச்சு நண்பர்களே. இதை வச்சு என்ன பண்றோம் சத்தியமா இல்ல தெரியாது. நான் என்ன கேட்கணும் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இங்க ஒன்னு ஓபன் ஆயிருக்கு பாத்தியா? பை எண்ட். இதுக்குள்ள குதிச்சா கேமே முடிஞ்சிரும். அவ்வளவுதான், மைன்கிராஃப்ட் முடிச்சிடுமா? மைன்கிராஃப்ட்ல இருக்க பாஸ் முடிச்சிட்டோம். ஆனால மைன்கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. ஆனா மைன்கிராஃப்ட்ல இன்னும் எக்கச்சக்கமா பண்ணலாம். இன்னும் என் சிட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, பீக்கன் இருக்கு. பீக்கனா அது பேர் என்னது? ஷில் ஷில்கா ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்னென்னலாம் இன்னும் மைன்கிராஃப்ட்ல பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது இனிமே தான் எக்கச்சக்கமான மாடு, அதுக்கப்புறம் என் சிட்டி, ஷெல்கா பாக்ஸா ஏதோ ஒன்று இருக்கும்டா. அந்த மாதிரி அவர் செஸ்டே நம்ம நோண்டி நமக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் செய்யலாம். ஆனால என்னென்னலாம் செய்யலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏதாவது டுட்டோரியல் வீடியோஸ் இருந்தாலும் எனக்கு டிஸ்கார்ட்ல அமைச்சு விடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை, see you.